சினிமாவில் 2016 ஆண்டு இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் வெளிவந்த ஆறாவது சினம் என்ற படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் ஷீலா ராஜ்குமார். முதல் படத்தை தொடர்ந்து அசுரவதம், நம்ம வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் நடித்தார். தமிழ் மட்டுமல்லாது மலையாளத்தில் நடித்த இவர் 2017 ஆண்டு ஜி தமிழில் தமிழ் மகள் என்ற தொடரில் நடித்து இருந்தார். இந்த தொடர் பெரிய ரீச் கொடுக்க அதன் பிறகு இவருக்கு திரௌபதி, மண்டேலா போன்ற படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அருமையாகவும் நடித்து இருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜோதி, நூடுல்ஸ், பிச்சைக்காரன் 2, ஜிகிர்தண்டா, XXX போன்ற படங்களில் நடித்து இருந்தார். இவர் நாளைய இயக்குனரில் பங்கு பெற்ற தமிழ் சோழர் என்பவரை தான் திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கடல் நடுவே சென்று மாலை மாற்றி படு வித்தியாசமாக ஷீலா திருமணம் செய்து கொண்டார். பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்து கொண்ட இவர் தற்போது தனது கணவரை பிரிவதாக பதிவு செய்துள்ளார்.